மேஷராசி நேயர்களே, இந்த செப்டம்பர் மாதம் தொடக்கத்தில் ராசிநாதன் செவ்வாய் சூரியன் புதன் சுக்கிரனுடன் ஐந்தாம் வீட்டில், அதேபோல் குரு எட்டாம் வீட்டிலும் சனி பகவான் வக்ரம் பெற்று ஒன்பதாம் வீட்டில் கேதுவுடன் இணைந்துள்ளார். இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த செப்டம்பர் மாதம் கொஞ்சம் கடினமான மாதமாக இருக்கும். அப்போது நம்மளுடைய வேலைகளில் கொஞ்சம் சிரமம் இருக்கும். நாம் எடுத்து நம்ம ஒன்று பிளான் பண்ணியிருப்போம், அந்த பிளானிங் நடக்காமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எச்சரிக்கையுடன் நாம் செயல்களில் ஈடுபடணும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பேங்க் பேலன்ஸு உயர்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் பணம் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து எடுத்து தான் செலவு செய்வீங்க, அந்த மாதிரியான நிறைய செலவுகள் வரும். ஏன் இந்த செலவுகள் வருது அப்படின்னு சொல்ல போனால் நம்மளுடைய ஆரோக்கிய பிரச்சனை, இந்த இடத்துல ஆரோக்கிய பிரச்சனை வரும். அதனால் அதில் கொஞ்சம் கவனியமாக இருக்கிறதுக்கு நம்ம உணவு முறைகளை சரியாக பின்பற்ற வேண்டும். இதே இந்த காலகட்டத்தில் இந்த செப்டம்பர் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது ஆடி மாதம் ஆவணி மாதம், ஆவணி மாதத்தில் ஒரு பாதி, ஆடி மாதத்தில் ஒரு பாதி, சூரியன் ஐந்தாம் வீட்டிலிருந்து ஆறாம் வீட்டிற்கு போகும் பொழுது நமக்கு இந்த சின்ன சின்ன வியாதிகள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ நம்மளுடைய மென்டல் ஸ்ட்ரெஸ் கூடும். அதனால வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் கஷ்டப்படவே வேணாம், அவங்க நல்லா படிப்பாங்க, நல்ல பேர் எடுப்பாங்க, உங்களுடைய பெயர் நல்ல முன்னிலையில் எடுத்துகிட்டு வரத்துக்கு அவங்க அயராது பாடுபடுவார்கள். அதனால் குழந்தைகள் விஷயத்தில் சந்தோஷமாக இருப்பீங்க. வீட்டில் அப்பப்போ ஸ்ட்ரெஸ் இருக்கும், அப்பப்போ சண்டையை போட்டு கொண்டு இருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ்ஸு வீட்டில் காமிப்பீங்க, அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே நேரத்தில் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்லேயாகட்டும் பர்சனல் லைஃப்லேயாகட்டும் ப்ரொஃபஷனல் லைஃப்லேயாகட்டும் புதிய உறவுகள் சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அப்படியால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்மளுடைய நடத்தையில் நம்மளுடைய ஒவ்வொரு விஷயத்திலையும் நாம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். இப்போ இந்த காலகட்டத்தில் நாம் சிவ ஆராதனை, சிவன் பூஜை இதெல்லாம் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும். ஸோ கோவில் குளங்களுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க, இந்த பக்தினால தான் உங்களுடைய பாதி கஷ்டங்கள்லேருந்து வெளில வருவீங்க. ஸோ செப்டம்பர் மாதம் நல்ல சிவபக்தியோடையும் பகவான் எப்பயும் நினச்சிட்டே இருந்தீங்கனாலே வாழ்க்கையில்